பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 15 மினிட் கேண்டில் இது நேற்று சொல்லியிருந்தோம் இன்றைக்கி கொஞ்சம் டவுன் ஆகும்னு சொல்லி. இப்போ பார்த்த வரைக்கும் இப்போ 21,52 இருக்குது, குறைஞ்சபட்சம் ஒரு 150 பாயிண்ட் ரெக்கவர் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் கீழே வர மாதிரி இருக்குது. ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் பொசிஷனல் செல்லிங்கில் தான் இருக்குது. 100 to 150 பாயிண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரெக்கவர் ஆகிற மாதிரி இருக்குது. டவுன் சைடு 20,800 டவுன் சைடு டார்கெட் இருக்குது. கமாடிட்டிஸ் பார்க்கலாம். கமாடிட்டிஸில் ஜிங்க்கை பொறுத்த வரைக்கும் 174.50 மேலே போனால் பையிங், ட்ரெண்டு கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. சில்வர் வந்து நீங்கள் கோல்டு பேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நிக்கலை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஃபார்ம் ஆகிருக்கு. 1025க்கு மேலே போனால் மட்டும்தான் பையிங்க. இது 996 வரைக்கும் கீழே வர மாதிரி இருக்குது. நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் நான் இதை சொன்ன அந்த 136 லெவல் என்ன கிராஸ் ஆகலோ அதை கிராஸ் ஆனால் மட்டும்தான் பையிங்க. லெட்டை பொறுத்த வரைக்கும் 147.80க்கு மேலே தான் பையிங்க, ட்ரெண்டு கொஞ்சம் டவுனில் இருக்குது. கோல்டை பொறுத்த வரைக்கும் பொசிஷனல் ட்ரெண்டு பையிங்கில் தான் இருக்குது. 48,950 நேத்தோட லோ உடைச்சா ரொம்ப வீக்கு. குடலில் பொறுத்த வரைக்கும் பொசிஷனல் ட்ரெண்டு பையிங்கில் தான் இருக்குது. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் 3010க்கு கீழே வீக், பையிங்கில் தான் இருக்குது. 3300 வரைக்கும் போகிற மாதிரி இருக்குது. காப்பரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் தான் வர மாதிரி இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி அந்த ப்ராஃபிட் புக்கிங் 490 வரைக்கும் கீழே வர மாதிரி இருக்குது. ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் டவுனில் தான் இருக்குது. 500க்கு மேலே மட்டும்தான் பையிங். அடுத்து அலுமினியத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. 138.50க்கு மேலே தான் வந்து ஸ்ட்ராங் பை. இது வந்து 1 ரூபா கீழே வர மாதிரி இருக்குது. 135-90 வரைக்கும் கீழே வர மாதிரி இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.